ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிஎஸ் கேமிங் சேனல் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அருமையான தேர்ட் ஆனிவர்சரிக்கு வர சூப்பரான அப்டேட் அண்ட் லீக்ஸ் பத்தி பார்க்க போறோம் அது மட்டுமே இல்லாம புதுசா ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விட போறாங்க அந்த ஈவெண்ட்டும் என்ன திறந்து விட போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம் அலுக்கு எதுக்கு கிஃப்ட் ஆப்ஷன்லையும் டிஸ்கவுண்ட்லையும் கொடுக்கல அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த P90 மாதிரி இருக்குது இல்ல வேற கன்று மாதிரி இருக்குது இது என்ன கன்று அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இது P90 இல்ல வேற கன்று அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் காசான ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க இந்த 80% ஆஃபர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க இது வந்து வேற ஒரு டீம் கூட கொலாபரேஷன் பண்ணிச்சு அந்த ப்ளூ கூட அந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு உண்ணக்கூடிய சீக்கிரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க மறக்காம எல்லாருமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் கரதோ கைஸ் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா விட போறாங்க இந்த க்ளூவால் ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா விட போறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரெட் கலர்ல ஜோக்கர் மாதிரி ஒன்று இருந்தது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது பேன் அப்புறம் இந்த க்ளூவால் ஸ்கின் அப்புறம் பேக் பேக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் கொடுக்க போகிறாங்க இப்போ தான் அந்த மணி வெஸ்ட் வியூ கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அந்த பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மணி இன்வெஸ்ட் பண்ணி நிறைய கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த ஒரு சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது வந்து பாரு டெய்லி மிஷின் அதுக்கப்புறம் பூஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் டெய்லி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது கொடுப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ப்ளே பண்ணி விளையாடணும் உங்கள் கில்ட் மெட் கூடயும் ப்ளே பண்ணி விளையாடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க அது பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க அது கில்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க மூணு விதமான ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணி அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு ஒரு கலெக்ஷனை கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வச்சு ஒரு ஒரு பண்டில்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம் நினைக்கிறேன் இதோ எனக்கு தெரிஞ்சது வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விடுறாங்க திறந்து விட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கிஃப்ட் அப்ளிஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு டோட்டல் டெபாசிட் அது அப்படின் போட்டு 500, 1000, 5000 மட்டும் 10,000 அப்படின்னு போட்டிருக்காங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் போட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ரெட் கலரில் எல்லாமே இருக்கு பேக் பேக்கு அப்புறம் டெட் பாக்ஸு அப்புறம் வவுச்சர் எல்லாமே ஸ்கின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கான வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அது எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனிவர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணப்படும் ஸோ இந்த ஆனிவர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைமண்ட்ஸ் நீங்கள் சேர்த்து வைங்க நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம் இந்த ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு விடுறாங்க இந்த ஓட்டேரி நரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் போட்டு சூப்பராக இருக்குது வேறு லெவல் காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பூனைக்குட்டி தான் அதோட பங்கமாக இருக்குது அந்த பூனைக்குட்டிக்கு சூப்பராக போட்டு அந்த பூனைக்குட்டியே இல்லாத மாதிரியே மாற்றிட்டாங்க வேறு ஏதோ புதுசாக ஒரு பெட்டு மாதிரி இருக்குது பாருங்க நீங்களே பாருங்கள் நான் கூட ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு ஏதோ புது பெட்டுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் இது பாருங்கள் பூனைக்குட்டி மாதிரியே தெரியல பாருங்க இது வந்து புதுப்பெட்டு மாதிரி இருந்தது எனக்கு நான் பார்க்கும்போது அதில் மீசெல்லாம் வரைஞ்சி விட்டுருக்கானுங்க பூனைக்குட்டியை மீசக்குட்டி ஆக்கிட்டாருங்க அடுத்தது பேட்டா குட்டியை சின்ன குட்டியை ஆக்கிட்டாருங்க வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இந்த காஸ்டியூம் எனக்கு பிடிச்ச ரெட் கலர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லாகவே மாடுலேஷன் பண்ணிட்டாங்க இந்த பேண்டா குட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது திருட்டு குட்டி பேண்டா குட்டி மாதிரி இருக்குது வேறு லெவலில்லாம் செம்மையாக இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆப்ஷனில் வரல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுக்குறாங்க எது வந்து அளவுக்கு ஆஃபர்லேயே கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட டவுட்டாக இருக்கும் அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆஃபரும் வரப்போகுது அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் இந்த எலைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலைட் பாஸ்லேருந்து 6th எலைட் பாஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி அப்போ கொடுக்க போகிறாங்க ஸோ எல்லாருமே டைமண்டை சேர்த்து வைங்க நானும் சேர்த்து வச்சிருக்கேன் எனக்கிட்டையும் ஃபஸ்ட்டு செகண்ட் எலைட் பாஸ் கிடையாது ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறேன் நீங்களும் சேர்த்து வைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆஃபர் சொல்லி டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட் வந்துச்சு இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் அந்த 4000 பணம் உங்களுக்கு அப்படியே டபுளாக கிடைக்கிறது 200% வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனிவர்சரிக்கு முன்னாடி கொடுப்பாங்க எதுக்கு ஆனிவர்சரிக்கு முன்னாடி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திருவிழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறாங்க போயிட்டு வாங்கிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்குல்ல அதே மாதிரி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா நடத்த போகிறாங்க அந்த திருவிழாக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட்ஸை காசு செலவு பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுக்கா தான் உங்களுக்கு அங்கே நடக்கிற ஈவெண்ட்டில் இருக்கிற எல்லா காஸ்டியூமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம் ஸோ எக்கச்சக்கமான காஸ்டியூமாக இருப்பது அந்த ஆனிவர்சரிக்குனே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் வரப்போகுது அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன காஸ்டியூம் வரப்போகுது அப்படின்றதையும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
இன்ன வரப்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வர போகிறாங்க. அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மிஷின்லாம் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ட்ரெஸ் கிடைக்கும், இல்லை எவ்வளோ டைமண்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸிமே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த ரெட் கலர் காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் அந்த திருட்டுக்குட்டி காஸ்ட்யூம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஏதோ மணி ஹஸ்ட் அப்படின்ற ஒரு கொலாபரேஷன் பண்ணல, அவங்க ட்ரெஸ்ஸை இவங்க ஆட்டியா போட்டாங்க. ஸோ அவனுங்க கொலாபரேஷன் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம டைமண்ட் நம்ம வீட்டு டைமண்டை இவங்க ஆட்டியா போட்டுறானுங்க, எப்படி தான் என்ன பண்ணுறானுங்களோ தெரியல. சரி ஓகே, இந்த பாருங்க இது செம்மையாக இருக்குது, இந்த ஸ்கேட் போர்டு செம்மையாக இருக்குது. அப்படியே பணத்து மேலே நின்று பணம் அப்படியே பின்னாடி இந்த அடைய கஜக் கஜக் கஜக்குன்னு கையை வச்சு மேலே பண்ணுவாங்களா, அதுமாரி பண்ணி விட்டுன்னு போயினே இருக்கிறான். வேறு லெவலில் இருக்குது, இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதில் கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது இது எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்றத. ஏன்னா பேக் பேக்கும் கொடுக்குறாங்க, பெட்டுக்கு ஸ்கின்னும் கொடுக்குறாங்க, அப்புறம் டெட் பாக்ஸும் கொடுக்குறாங்க, ரெண்டு மேல் பண்டலும் ஃபீமேல் பண்டலும் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே எலைட் பாஸ்க்கு தான் கொடுப்பாங்க, கார் ஸ்கின்னும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டவுட்டாகவே இருக்குது, இது ஏதோ புதுசாக ஏதோ பிளான் பண்ணுறாங்க பெருசாக ஒரு ஈவெண்ட்டுக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கரெக்டாக இன்னும் ஒரு 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, ஆனால் அதுக்கு மேலே போகாது. ஏன்னா ஆன்வெசரி அதுக்குள்ள வந்துடும், ஆன்வெசரி தனியாக ஆன்வெசரி ராயல்னு வரப்போது. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வவுச்சர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது, இந்த ஈவெண்ட்டுக்கு மட்டுமே ஸ்பெஷல் வவுச்சர் கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி முன்னாடி ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, அதில் வவுச்சர் ஒன்று இருந்தது. ஸோ எல்லாரும் டைமண்ட் ரயில் வவுச்சர், வெப்பன் ரயில் வவுச்சர், அப்புறம் இன்குபேட்டர் வவுச்சர் மாதிரி இந்த ரெட் கலர் வவுச்சர் அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எல்லாருமே டைமண்டை சேர்த்து வைங்க. ஸோ மிஸ் பண்ணுறதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த பாருங்க பேக் பேக்குமே இருக்குது, இந்த திட்டுக்குட்டியுமே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இருக்குது. அளவுக்கு எதுக்கு ஆஃபரில் விடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 600 டைமண்ட் டிஸ்கவுண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% 499 டைமண்ட்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் விஷயம். ஸோ எதுக்கு அலோக் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோக்குக்கும் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட் ஆஃப் மணி வந்து பார்த்தீங்கன்னா அலோக் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுது, ஒரு ரியல் அலோக்குக்கு போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலோக்குக்கு இப்போ 600 டைமண்ட் இருக்குன்னா அதில் 200 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோக் கம்பெனிக்கு போயிடுது, மீதி இருக்கிற 300-400 டைமண்ட் மட்டும்தான் கெரினாக்கு வருது. அந்த 300 டைமண்ட்லையும் அதில் 100 டைமண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து 200 டைமண்ட் தான் கெரினாக்கு போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெரினாக்கு இப்போதைக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 200 டைமண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோக் கேரக்டரை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ எல்லாருமே 200 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுக்கங்க. அப்படி சேர்க்க முடியலனா டெய்லி நடக்கிற நைட்டு நடக்கிற லைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டெய்லியுமே உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்பேன் எல்லா அப்டேட் வீடியோலையும். ஸோ இந்த அப்டேட் வீடியோவில் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிட்டே போயிட்டு கீழே தள்ளி விட்டுறது இந்த பொண்ணு. ரெண்டு க்வெஸ்சன் கேட்பேன், இந்த க்வெஸ்சன் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க எங்கேயாவது போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு சொல்லிடுங்க, நம்ம சப்ஸ்கிரைப் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாக்ஸ் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விடுது, இது என்ன பாக்ஸ் அப்படின்னு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன குழு கொடுக்குறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஏர்ட்ராப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் என்ன அப்படின்றத தெல்ல தெளிவா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யார் கமெண்ட் பண்ணுறா அப்படின்றத பார்க்கலாம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, வேற லெவலில் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அந்த கோல்டு ராயல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. கோல்டு ராயல் வரப்போது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது. பென் குயின் நெக்ஸ்ட் பென் குயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈவெண்ட்டில் வரப்போகுது. இன்னும் நம்ம எல்லாரும் யார் யாரெல்லாம் பென் குயின்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சர்வே பண்ணுற எல்லாருக்குமே பென் குயின் தேவைப்படும். ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ வால் நமக்கு கொடுக்குது இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுற எல்லாருக்குமே இந்த பென் குயின் தேவைப்படும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென் குயின்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியும். இது எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க வாங்குறதுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல், அந்த நம்ம போட்டு சுற்றுவில் ரெட் டாப் கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னா விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரேங்க் சீசன் 28ஆம் தேதியோ 26ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ தெரியல ஆரம்பிக்க போது. அதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் கொடுக்க போகிறாங்க, நீங்களே பார்த்துக்கங்க என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. சூப்பராக இருக்கலாம் இந்த டிஷர்ட்டே, அந்த கோல்டுக்கு இருக்கிற அந்த ஜர்கினே சூப்பராக இருக்குது வேறு லெவலில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்சஸ் அதுக்கப்புறம் அந்த பேனர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலாமா வேணாமா அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் டோக்கன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா டக்கு டக்குன்னு வாங்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேனர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டைமண்டுக்கு ஹீரோய்க்குன்றது தனி பேனர். ஸோ அந்த கத்தியை வச்சு வீசும்போது ஒரு இது ஒரு எஃபெக்ட் வரல, அதே வந்து பார்த்தீங்கன்னா பேனராக மாற்றிட்டானுங்க. ஸோ ஹீரோய்க்குக்கான டிஷர்ட் இதுதான் இருக்குது, கோல்டுக்கான டிஷர்ட்டு ஹீரோய்க்கான ஜர்கின் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரப்போது அப்படின்றது எனக்கே தெரியல, நம்மளோட அப்டேட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நம்மளோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மேட் தான்,
எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக டங்கு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்குபேட்டருக்கான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த இன்குபேட்டருக்கான ட்ரெஸ் வரப்போகுதா இல்லை வேற இன்குபேட்டர் எப்போ என்ன இன்குபேட்டர் வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து. இந்த இன்குபேட்டர் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குது அப்படின்றது உங்கள்கிட்ட வந்து தெரிவிச்சுக்கிறோம். யாரெல்லாம் இந்த இன்குபேட்டர் வாங்கினீங்க, இந்த இன்குபேட்டர் வாங்கலை, யாரெல்லாம் ஷார்ட்கன் வச்சிருக்கீங்க, யாரெல்லாம் ஷார்ட்கன் வச்சிடல அப்படின்றதையும் மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட இ வீடியோ போட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் காஸ்டியூம், ஃபீமேல் காஸ்டியூம், பொண்ணுக்கான காஸ்டியூம். இது வந்து பார்த்தீங்கன்னா சட தான் சூப்பராக இருக்குது, அழகாக ஒத்த சடை வச்சுக்கணும் சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்க, சூப்பராக இருக்குது. அடுத்தது மேல் காஸ்டியூம் பார்க்கணும். மேல் காஸ்டியூம் பார்க்கறதுலே சூப்பராக வேற லெவலில் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணி ஈவெண்ட்டை பார்த்தாச்சு. ஃப்ரீ டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டக்கர் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாப் கிரிமினல் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க கைஸ். எலைட் பாஸ் ஃப்ரீயாக தர போகிறாங்க, அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சொல்கிறேன். அதையும் பாருங்கள். இந்த மாதம் எலைட் பாஸ் யாரும் போடாதீங்க, ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 99.9% வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக ஒரு பெட்டு வரப்போகுது, அந்த பெட்டு தான் பென் குயின். நியூ கன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த P90 மாரி இருக்குது புது கன்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ராயல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வரப்போகுது. சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ராயல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. யாரெல்லாம் அந்த ஃபுட்பால் மாரி இருக்கிறவனுக்கு வாங்கலையோ, அடுத்து வந்து பேஸ்கெட் பால் வாங்காதவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் அந்த கோல்டு ராயல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுங்க. வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ எல்லாருமே வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் என்னது பிரேக் டான்சர் பண்டல் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரேர் ஐட்டம் அப்படின்றத அது பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அந்த டாப் அப் அந்த போனஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இந்த போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் 0 diamond வச்சுருந்தா உங்களுக்கு இவ்வளோ டைமண்ட்ஸ், 10 diamond வச்சுருந்தா உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காசை சேர்த்து வச்சுருங்க, காசை வீணாக்காதீங்க, டைமண்டை வீணாக்காதீங்க. யாருமே வீட்டில் இருந்து காசை திருடி இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் வாங்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கேமுக்காக நம்மளோட ரியல் மணியை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீ என்ன வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ நான் வந்து என்னோட செல்ல குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து நீங்களே சம்பாரிச்சு நீங்களே காசு செலவு பண்ணும்போது உங்களை யாரும் கேட்க முடியாது. உங்களோட பேரண்ட்ஸ் காசை நீங்கள் செலவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஊரே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ ஃப்ரீ எலைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த ஆனிவர்சரிக்கு ஃப்ரீ எலைட் பாஸ் கொடுக்க போகிறாங்க. எல்லா எலைட் பாஸும் விற்று முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனிவர்சரிக்கு ஃப்ரீ எலைட் பாஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலைட் பாஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலைட் பாஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோட கழிப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஸ்கின் வரப்போது. பேன் ஸ்கின் மட்டுமே இல்லாமல் ஒரு ஜட்டிக்கான ஸ்கின் வரப்போது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் கிரிமினல் வச்சிருந்தாலே அதே டாப் கிரிமினல் தான் இவனும் வச்சிருக்கான். ஸோ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாலும் இந்த பேனு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்கின்னா நம்ம வாங்குறது, ஒரு பச்சை கலர் ஸ்கின்னு, அடுத்து மஞ்சள் கலர் ஸ்கின்னு, ஒரு பைனாப்பிள் ஸ்கின்னு, ஒரு தர்பூசணி ஸ்கின்னுன்றதை எக்கச்சக்கமாக வாங்கி வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, வேறு லெவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். யாரெல்லாம் இந்த பேன் ஸ்கின் பிடிக்குது பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன் என்ன அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ காமிச்சு இது என்ன கேட்டிருந்தாலே அதே மாதிரி இன்னொரு வீடியோ காமிச்சு உங்களுக்கு என்னன்னு கேட்க போகிறோம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்னன்னு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு வர போகிற ஆனிவர்சரி ராயல் கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி ராயல். மேலும் சரி ஃபீமேலும் சரி ஒரு கசகசன சட்டை போட்டிருந்தாலும் ஒரு பச பசன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி ஒன்று இருக்குது. மண்டையும் ஆலையும் பாருங்க சூப்பராக இருக்குது. அடுத்தது பொண்ணு காஸ்டியூம் நல்லா இருக்குது. மேல் காஸ்டியூமோட பொண்ணு காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி வவுச்சர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ எடுத்துக்கலாம். மூஞ்சி மூகரையும் வரா ஏயோ. அடுத்து இப்போ வரப்போகிற இதுதான் நீங்கள் மேக்ஸ் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக டேட்டு தெரியல. சிங்கப்பூர் சர்வரில் டெஸ்டிங் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பர்பஸ்க்காக பீட்டா வெர்ஷன் நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துடும். ஸோ இது உங்களுக்கான கேள்வி. ஸோ இது என்ன புள்ளி புள்ளியாக போட்டு கீழே குதிக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிளான் பர்ம்டாவாக கூட இருக்கலாம், இல்லை எது கூட கொலாபரேஷன் பண்ணியாக கூட இருக்கலாம் அப்படின்றதும்
என்னோட ஒரு க்ளூ. ஸோ அடுத்து புதுசாக வரப்போற இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கு, மாசா இருக்கு, தரிமா இருக்கு, தரிக்கமா இருக்கு, இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். கைஸ் டெய்லி நடக்கிற 8 மணிக்கு லைவ்ல வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து உங்களுக்கு டைமண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய கிவ்வே வந்து கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய ஃபன்னும் நடந்துட்டு இருக்கு, நிறைய பாட்டு பாடி பாட்டு பாடவா அப்படின்றது எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஆப் லிங்க் வந்து ரோட் ஆப் டவுன்லோட் பண்ணாமல் கே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி அதில் 5-star ரேட்டிங் கொடுங்க, டவுன்லோடும் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 8 மணி நடக்கிற லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுங்க. அதில் எப்படி ப்ரோ பாஸ்வேர்டு பார்க்கறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும், அதில் ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ விஞ்சகோல்ட் ஆப் இருக்கு, விஞ்சகோல்ட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணலாம், மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. டபுள் டக்கர் ஆஃபர் போயிட்டு இருக்கு, ஸோ டவுன்லோட் பண்ணி டைமண்ட் ஃப்ரீயாக எடுத்துக்கங்க. சீக்கிரமாக அனிவர்சரி வரத்துக்குள்ள நிறைய டைமண்ட் சேர்த்து வச்சிருங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. எல்லாரும் எவ்வளோ டைமண்ட் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட அக்கௌண்ட்ல 0 டைமண்ட்ஸ் இருக்கு, நேற்று எனக்கு யாரோ வந்து டைமண்ட் சென்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச். மறுபடியும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோட வந்து சந்திக்கிறேன். பை பை கைஸ், லவ் யூ, லவ் யூ, லவ் யூ கைஸ்.